கெமிஸ்ட் கே மைண்ட் செட் நாலேஜ். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு கல்லூரி மாணவர்கள் வரை இன்று காதல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருமணத்துக்கு முன் நிற்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுதே ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுவும் பள்ளி மாணவர்கள் சொன்னால் 7th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடுது. பல பெற்றோர்கள் அவங்க வந்து கண்டித்த பின்னாடி அது தொடர்ந்து அவர்களுக்குள் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஃபோன் மூலமாகவோ மற்ற மின்னணு சாதனங்கள் மூலம் நடக்கும் பொழுது இவர்கள் அதுவும் பின்னாடி சரியாகிவிடும் என்று நினைத்து விட்டு அதை அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. பல நேரங்களில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அந்த பெண்ணோ அல்லது அந்த பையனோ வேறு தவறான வழியில் சென்று விடுகிறார்களோ என்ற பயம் ஏற்படுது. பயம் ஏற்படும் பொழுது உடனடியாக எங்களை தொடர்பு கொள்கிறார்கள். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் சார் இது லவ் பண்ணுறாங்க, இது எப்படியாவது புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் ஒன்றை புரிந்து கொள்வதில்லை. இந்த காதல்ங்கிறது திடீர்னு வீதியில் வரவங்க மேலே ஒன்று வராது. அந்த காதல் எப்படி வருங்கிறத வந்து அந்த காலத்திலேயே 1968 அமெரிக்காவை சேர்ந்த மேஷ்லோ என்கின்ற உளவியல் நிபுணர் வந்து இந்த காதல்ங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன், அது ஒரு குழந்தையாக இருக்கலாம், அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து உடல் சார்ந்த தேவைகள், அது உணவு தேவையாக இருக்கலாம், அவர்களுடைய இருப்பிடம், ஆடை, தூங்குவதற்கு ஏற்ப வசதி, அது மித வெப்பமான சூழ்நிலைகளை வந்து தூங்கக்கூடிய வசதி, அவர்களுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய வாகனம், இப்படி இருந்து இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக். அதே மாதிரி உடலில் நோய்கள் இல்லாமல் இருக்கிறது, இது உடல் சார்ந்த தேவைகள். இந்த தேவை அவர்களுக்கு பூர்த்தி அடைந்து விட்டால் அடுத்த ஒரு தேவை என்னென்னா, அவர்களுக்கு எப்போவுமே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கணுங்கிற ஒரு உணர்வு. அதாவது சேஃப்டிங்கிறது உடல் ரீதியானது, அதே மாதிரி அவர்களுக்கு செலவுக்கு தேவையான பொருளாதாரம், அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு சாக்லேட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது, வாகனங்கள், அவர்களுக்கு கண்ணெதிரே உள்ள ப்ராப்பர்ட்டி, சொத்து மதிப்பு, அப்புறம் ஃபேமிலியில் அனைவருமே நல்ல நிலையில் இருப்பது, அப்புறம் சமூகத்தில் தனி அந்தஸ்தோடு வாழ்கிறது, இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த குழந்தை அது 7th படிக்கிறவங்களாம், காலேஜ் படிக்கிறவங்களாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். இவர்களுக்கு உடல் தேவை போக இந்த பாதுகாப்பு என்கின்ற தேவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. குடும்பத்தில் தனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, குடும்பத்துக்கு என ஒரு சமூக அந்தஸ்து இருக்குதுன்னா, இவர்கள் இந்த நிலையிலிருந்து அடுத்த ஒரு நிலைக்கு போகிறது தான் லவ் அப்படிங்கிற ஒன்றை சார்ந்திருக்கும் நிலை. அப்போ அடுத்து நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டத்தோடு இருந்தால் போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புதிதாக இருக்கலாமே தவிர, இன்னும் சில குடும்பங்களில் இந்த வசதிகளெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க காதல்ங்கிற ஒரு செயலுக்குள் நடந்து வர்றாங்க. ஏன்னா அவர்கள் அதை வசதியாக எடுத்துக்கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த லவ் அண்ட் பிளாங்கிங்ஸ்குள்ளே போனால் தான் அவர்கள் வந்து எப்பொழுதுமே நட்பு என்கின்ற பேரில் அவர்களோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தொடர்பு ரீதியான உணர்ச்சிகள் இருப்பாங்க. ஸோ இந்த உணர்ச்சி அதிகமாக அதிகமாக அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் அளவுக்கு தயாராகிடுவாங்க. அது 7th படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், 8th படிக்கலாங்களா, 10th படிக்கூடங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவை அவர்களோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நிலையில் அவங்க மகிழ்ச்சி நிலையில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அடித்தா சரியாகிடுவாங்களான்னு சொல்கிறாங்க. அடிப்பதால் அவர்களுக்கு உடலில் காயம் ஏற்படுமே தவிர மனதில் மாற்றம் வராது. அப்போ மனமாற்றத்திற்கு தொடர்ந்து 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை பொறுத்து 3 ஆண்டுகள் வரை உளவியல் ரீதியான வாழ்வியல் சிகிச்சை ஆலோசனை தேவைங்கிறதா நாங்கள் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு சொல்கிறோம். பல பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே மாற்றினாங்க, இது நோய் அல்ல, இது ரத்தம் சார்ந்தது அல்ல, அவர்களுடைய உணர்வு சார்ந்தது. அதாவது ஒருவருக்கு காதல் ஏற்படுங்கிறது பார்த்தோன்னவோ அல்லது வந்து பழகணவோ ஏற்படுறதில்லை, காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். பல்வேறு சூழல்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அது ஏற்பட்டு விடுகிறது. அது ஏற்பட்டு விட்டால் அதை மாற்றுவது என்பது உங்களுக்கு அவசரத்துக்கு அல்லவே அல்ல. சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் காதலித்தான் கூட
அது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு அது பின்னாடி சரியாயிரும் நினச்சி மிகப்பெரிய பிரச்சனையாகும் பொழுது மட்டும்தான் வர்றாங்க. அப்போ இந்த காதல் பிரச்சனை அதிகமாகிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, பெரும்பாலான அந்த காதல் நோயில் உள்ளவங்க எந்த விதமான சந்தோஷத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய உணர்வு முழுசாமே அவர்களை நோக்கிட்டே இருக்கும், எப்பவுமே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவியை வீட்டிலிருந்தே செஞ்சு கொடுப்பாங்க. பல நேரங்களில் வந்து அவர்களுக்கு அடிக்கடி தலைவலி, உடல் பாதிப்பு ஏற்படும் அவர்களை பார்க்காமல் இருக்கும் பொழுது. பல சமயங்களில் வந்து பெற்றோர்கள் மற்றவர்கள் வந்து முரண்பாடு கொள்ளும் பொழுது, தடுக்கும் பொழுது, தற்கொலை செய்யும் அளவுக்கு அல்லது கூர்மையான ஆயுதங்களை வைத்து தன்னைத்தானே தாக்கி கொள்ளும் அளவுக்கு செய்து விடுவார்கள். இவர்களுக்கு அவர்களோடு பேசும் பொழுது ஒரு உடல் சார்ந்த இன்பமும் மனசார்ந்த இன்பமும் ஏற்படும். அவர்களுடைய உணர்ச்சி நிலை எப்பொழுதும் உச்சத்திலேயே இருக்கும். அப்போ அவர்களுடைய மனசு வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கும் பொழுது எப்பவுமே ஒரு படபடப்போடு இருக்கும். தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, உண்மை நிலைக்கு மாற்றமாக இருப்பாங்க. நீங்கள் காதலித்தால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய உணர்ச்சி நிலையிலே தான் இருப்பாங்க. அவருடைய ஆளுமை பண்பு மாறிட்டே இருக்கும். ஒரு சிலர் தன்னை அழகுபடுத்தி கொண்டு எப்பொழுதும் அதே எண்ணத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் அவர்களை பார்க்கும் முறை எந்த விதமான உணர்வு சார்ந்த நடத்தையும் ஈடுபட மாட்டாங்க, தன்னிலை இழந்துருவாங்க. பெற்றோர்களை விட்டு செல்லும் அளவுக்கு அவர்கள் விலகி விடுவார்கள். பலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இது வந்து பெற்றோர்கள் விட்டுட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக பின்னாடி மாறிடும். எப்படி வந்து 7வது படிக்கிற குழந்தை, 8வது படிக்கிற குழந்தை, காலேஜ் படிக்கிறவங்க வந்து காதலில் விழுகிறாங்களோ, சிலர் வந்து 80 வயசுலேயும் இந்த பிரச்சனையில் விழுந்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்காங்க. அப்போ இந்த காதலுங்கிற ஒரு பிரச்சனை, காதலுங்கிற ஒரு உணர்வு நிலை மாறுவதற்கு பெற்றோர்கள் வந்து அவர்களை அழைத்தால் வரமாட்டாங்க. அப்போ பல நேரங்களில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தெரப்பியூட்டிக் பேரண்டிங்னு சொல்கிறோம். பெற்றோர்கள் மூலமாக தான் அதை சிகிச்சை அளிக்க முடியும். பெற்றோர்கள் அவசரப்படாமல் டீல் பண்ண முடியும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவரை, பெற்றோரை வைத்தே நீ அழைச்சிட்டு வா, எனக்கு அவங்களோட பேசணும்னு பெற்றோரை வன்முறையில் ஏற்படுறாங்க. அப்போ இதுவும் தவறு. இப்போ இந்த காதல் வியாதியை மாற்றுவது, அப்போ காதலிப்பது தப்பானா, முறையான காதல் என்பது வேறு, முறையற்ற காதல் என்பது வேறு. ஒரு 7th படிக்கிறவங்களுக்கு காதலை பற்றி என்ன தெரியும், 9வது படிக்கிற பையன் வந்து எனக்கு காதலிக்கலைன்னா பெற்றோர்கள் வேண்டாங்கிறாங்க. பெற்றோர்கள் நான் செத்து போகிறேன்னு சொன்னால் நீ இப்பயே செத்துக்கோன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது, இது காயத்தால் மாறாது, மனசில் வரக்கூடிய உணர்வுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் சொல்லிகிட்டு இருக்கணும். அப்போ இந்த காதல் வியாதிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மாற்றி அமைப்பதற்கு உங்களுடைய அவசரத்துக்கு அது நிகழாது, தொடர்ந்து தான் போராடணும். பல நேரங்கள் வந்து பெற்றோர்கள் பின்னாடி சரியாகுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டு அது மிகப்பெரிய சமூக சிக்கலை உருவாக்கி விடுகிறது. பலர் வந்து காதலை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், இதுவும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடுகிறது. ஸோ இதிலிருந்து விடுபட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சிலர் வந்து காதல் விஷயத்திலிருந்து காதலித்து அவர்களால் ஏமாற்றப்பட்டு அந்த டூமா என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சியிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு வெளியே போகாமல் ஃபோனை கண்டா பிடிக்காமல் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து லவ் ரெசிலியன்ஸ் தெரப்பின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து அந்த காதலே அடிக்ஷன் ஆகிருப்பாங்க, அதுக்கு லவ் டி அடிக்ஷன் சொல்கிறோம். இப்படி அவர்களுடைய உணர்வு நிலையை புரிந்து கொண்டு மாற்றுவதற்கு நீண்ட காலங்கள் தேவை. அப்படி இல்லைன்னா அவர்கள் தவறான முடிவெடுத்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெற்றோர்கள் இந்த காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக விழிப்புணர்வு செய்கிறோம். சில பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையை, அதாவது 7th படிக்கிறவங்களாக இருக்கலாம், கல்லூரி படிக்கிறவர்களாம், அல்லது வேலைக்கு போகிறவங்களாக கூட இருக்கலாம், அவர்களை வந்து அடித்து துன்புறுத்தி மறக்க சொல்கிறது, அல்லது எதிராக அந்த யாரை காதலிக்கிறார்களோ அவர்கள் வீட்டின் மீது சண்டையை உருவாக்கி அவர்களை அடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர்களோடு சண்டையிடுவது, இது ரெண்டுமே காதலை பலப்படுத்திவிடும். சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உன்னை கேவலப்படுத்துவேன், உங்கள் ஸ்கூலில் சொல்லுவேன், அல்லது வந்து மற்றவங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப இவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, ஆம் நான் காதலிப்பேன், நீ உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ பெற்றோர்களுடைய அவசரத்துக்கு அவர்களை மாற்றவே முடியாது, அதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வசதிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளுதல், சின்ன சின்ன வேலைகள் கூட வீட்டில் செய்யாமல் அவர்களை வளர்த்துவது, இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக உருவாக்கியது. காதலுங்கிறது ஒரு வினாடியில் நகழக்கூடியது அல்ல, அது பல நாள் தோன்றியது. இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், செல்ஃபோனை வச்சு தான் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி, செல்ஃபோன் இல்லாத காலத்திலிருந்தே இந்த காதல் உருவாகியிருக்குது. அதாவது அந்த காலத்திலேயே சப்ரீஸ் அப்படிங்கின்ற ஒரு மிகப்பெரிய இந்த காதலை பற்றிய கண்டறிந்து சொல்லக்கூடியவர், காதலை பற்றிய ஆய்வு செய்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால்,
40 வகையான மனநிலையை கடந்து தான் இந்த காதல் உருவாகுது. அப்போ அதிலிருந்து வெளிப்படுறதுக்கும் 40 விதமான நிலைகளை உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள் தான் நீங்கள் எங்களோடு இணைந்து கோஆப்ரேட் பண்ணணும். இல்லைனா அவர்கள் செய்வது தான் கரெக்டுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிலர் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிடுறது, செல்ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறது, அப்புறம் அடுத்தவங்க மூலமாக வந்து சொந்தக்காரங்களை வச்சு அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதிர்நிலையை உருவாக்கிவிடும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, பல பெற்றோர்கள் வந்து நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்கிறது, அல்லது வீட்டை விட்டே நம்ம எல்லாமே போயிடலாம்னு சொல்கிறது, இதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும். ஆக இந்த காதல் நிலையிலிருந்து வெளிவர நீங்கள் உளவியல் ரீதியான அணுகுமுறையை எங்களோடு இணைந்து தான் செயல்படுத்த முடியும். அந்த லவ் அடிக்ஷனாக இருக்கலாம், லவ் ரிசிலன்ஸாக இருக்கலாம், அதாவது காதலிலிருந்து மீண்டு வருதல் அல்லது காதல் போதை, இதிலிருந்து வெளிவர்றதுக்கு நீண்ட ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறை தான் தேவை. இவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பாக யார் இருந்தாலும் அவர்களை இவர்கள் எதிர்க்கிற அளவுக்கு இவங்க துணிவோடு இருப்பாங்க. பல காதல் வசத்தப்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த நினைவு வரும் பொழுது அவர்களை சந்திக்க முடியாத போது கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தன்னை தாக்கிக் கொள்ளுதல், தனக்கு காயத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் அல்லது பிறருக்கு காயத்தை ஏற்படுத்துதல், வீட்டிலுள்ள பொருள்களை உடைத்தல், பல நேரங்களில் வந்து மிகவும் வன்முறையான செயல்களில் ஈடுபடுதல்லாம் அவங்ககிட்ட ஏற்படும். இது கண்டுகொள்ளாமல் விடும் பொழுது அவர்கள் உள் அழுத்தம் அது அதிகமாகி அது நோய்களை கூட உருவாக்கி விடுகிறது. அது முடிகூட்டுதலாக இருந்து அவங்க தொடர்ந்து பலவிதமான நோய்க்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த காதல் என்கின்ற உணர்வு எப்படி வந்தது என்று ஆய்வு செய்ததை விட இதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது எப்படி என்று தான் எங்களோடு நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உளவியல் சிகிச்சைக்கு நீங்கள் உட்பட வேண்டும். பல பேர் கேட்கலாம், இந்த காதல்ங்கிறது வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய காதல் திருமணங்கள்லாம் வந்து தவறான மொழிகள், அது விவாகரத்து உலகி செஞ்சிருதில்ல அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர்களுடைய உணர்ச்சி நிலை எப்படி வந்து போதைப் பொருள்கள் பயன்படுத்துகிறவங்க வந்து நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அது போதைப் பொருள், இது போதை பாதை, அது போதை உணர்வு, இது போதை உணர்வு, அது போதை உணவு, இது போதை உணர்வு. அப்போ இந்த உணர்விலிருந்து வெளிப்படுவதற்கு நீண்ட முயற்சி தேவை. இது சமூகம் சமூக நலன் கருதி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அப்போ காதல் தவறா என்ற கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா, காதல் எப்பொழுது சரி என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது தவறாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சமூக கட்டமைப்புக்காக நம்மை சீர்திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே இதிலிருந்து வெளிவர வேண்டும். அவர்களை தண்டிப்பதன் மூலமாக, அதாவது அது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டாலும் அல்லது இவர்கள் காதலிக்கூடிய அந்த நபர்களாக இருக்கலாம், அவர்களை தண்டிப்பதன் மூலமாக அதுக்கு தீர்வு வரவே வராது. நீங்கள் இவரை எங்கேயாவது அழைத்து வைத்து கொண்டு ஒரு ஹாஸ்டல்லையோ வச்சோ அல்லது வேறு எங்கேயாவது அடைத்து வைத்தாலும் அது தீர்வு வராது. அவர்களுடைய உணர்வு நிலைக்கு தகுந்தால் போல் நீங்கள் உளவியல் சிகிச்சை எடுக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த காதலுங்கிறது வந்து குடும்ப பகையாக சமூக பகையாக மாறிவிடுகிறது. அப்போ தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் முன் வரமாட்டார்கள், அல்லது தனக்கு ஒரு பிரச்சனை தான் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எந்த போதை ஆசாமிகளும் தன்னுடைய போதையிலிருந்து மாற்றி தன்னை சீர்திருத்திக்கொள்ள சிகிச்சை வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். அதே போல தான் இதுவும் இருக்கும். ஆகவே குடும்ப சண்டையாக சமூக சண்டையாக இது இருக்கக்கூடாது. அதேபோல் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இது நீ செய்தது தவறு, நான் செய்தது தவறு, அங்கே ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை கண்காணிக்கிறேன் என்ற பெயரில் வந்து ஒவ்வொரு செயல்களையும் வந்து கண்காணித்து கொண்டு அவர்களை அதிகப்படுத்த வேண்டாம். அப்போ அப்படி விட்டால் சரியாயிருமா அப்படின்னா, அப்படி விட்டால் அவர்கள் காதல் வந்து பலமாகிட்டு கொண்டு தான் இருக்கும். அப்போ இது மாற்றுவதற்கு நான் ஏன் செலவு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முறையற்ற கேள்வி. அவர்களுடைய பாதை தவறு என்று உங்களுக்கு புரிந்து கொண்டால் அதற்குண்டான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இது வாழ்க்கை அட்டாக். இதிலிருந்து மாறுவதற்கு சமூக நலன் கருதி பெற்றோர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சிக்கு எங்களுடைய நிறுவனம் துணை. சில பெற்றோர்கள் இந்த மாதிரி காதல் வயப்பட்டவர்களுக்கு இரண்டு விதமான வேலையை செய்கிறாங்க. ஒன்று, அவர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் செல்ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுக்கிறது, அவர்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது ஒன்று. இன்னும் ஒரு சிலர் வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துறது. இது ரெண்டுமே வந்து தவறு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு சாப்பாடாகவே கொடுக்காமல் இருக்கிறது தவறு, அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் தவறு. அப்போ அந்த நோய்க்கான சிகிச்சை தானே எடுத்துக்கணும். பல பெற்றோர்களுக்கு புரியவதில்லை. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா,
அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வெளியூர் கூட்டிகிட்டு போய் டூர்லாம் கூப்பிட்டு போனால் சரியாயிருமான்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த உணர்வுகளை ஏன் அவங்க மறக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து உணர்வுகள் எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. அப்போ இவர்கள் கூடவே இருந்து தன்னுடைய குழந்தையுடைய நடத்தையை கண்காணிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை தாண்டி அந்த சமூகம் சார்ந்த நடத்தைகள் அந்த குழந்தை சென்று விட்டது, அதை மாற்றுவதற்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவர்களை குறைப்படுத்தவோ அல்லது அவங்களை கண்டிக்கவோ கூடாது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், கல்யாணம் பண்ணியாக சரியாயிரும்னு சொல்லிடுறாங்க. அதுவும் தவறு. திருமணம் என்பது உங்களுக்கு அவசரக்கான விஷயம் அல்ல. அதே மாதிரி காதலை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய உணர்வுகளும் இன்றைக்கு நிறைய பேத்துக்கு அதிகமாகிடுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அஞ்சு காதல் ஆறு காதலை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் திருமணமானதுக்கு பின்னாடி கூட அந்த காதல் விஷயங்கள் தொடருது. அப்போ இதுதான் உளவியல் ரீதியான ஒரு நோயின்னு சொல்கிறோம், லவ் அடிக்ஷன் சொல்கிறோம். அப்போ இதை மாற்றுவதற்கு பெற்றோர்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். அது உளவியல் ரீதியாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா அது பெருசாகிடும். அதே மாதிரி அவர்கள் வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. ஒன்று பொருளாதாரத்தை உங்கள்கிட்டருந்து கேட்பாங்க, இல்லையா உங்கள்கிட்டருந்து பொருளாதாரத்தை அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி அவர்களுடைய உணர்வு நிலை பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப நிகழும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உளவியல் ரீதியான அணுகுமுறைகளை தான் நீங்கள் செய்யணும். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க, அதுதான் தெரப்பியூட்டிக் பேரண்டிங்னு சொல்கிறோம். சிகிச்சை நிலையில் பெற்றோர்கள் எங்களுடைய ஆலோசனை மீது அவர்களோடு நடத்தையில் ஈடுபட்டு நடத்தையை மேம்படுத்தி அதன் மூலமாக தான் அவர்களை மாற்றியமைக்க முடியும். சிலர் வந்து கல்லூரி படிப்பை முடித்து அல்லது வேலைக்கு போகும்பொழுது அவங்களுக்கு காதலில் வயப்பட்டிருப்பாங்க. இவங்க பேரண்ட் வந்து பிளாக்மெயில் பண்ணி நான் செத்து போயிடுவேன் அல்லது ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவர்கள் அந்த காதலிலிருந்து வெளியில் வர முடியாது. இவங்க சொல்லுவாங்க, எல்லாமே தெரிஞ்சுதான் சார் ஹஸ்பண்டுக்கு அல்லது ஒய்ஃபுக்கு நாங்கள் கட்டி கொடுத்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், அவங்க ஏன் அதிலிருந்து வர்றாங்க வர முடியலன்னு கேட்கலாம். ஆனால் அவர்களுடைய பாதிப்பு அதுதான் லவ் ரிசிலன்ஸ் தெரப்பின்னு சொல்கிறோம். அது பல நேரங்களில் வந்து நிர்பந்த அடிப்படையிலேயே வாழ்ந்து 45 வயசு 50 வயசில் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய காதல் வாழ்க்கை தோல்வி, அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தன்னுடைய குழந்தை எப்படி வளர்த்திடுறாங்கன்னா எனக்கு தான் கிடைக்கல நீ என்னமோ செய் அப்படின்னு சொல்லி வளர்த்தக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. இரண்டாவது ஒரு சிலர் பெற்றோர்கள் வந்து நான் வந்து இப்படி கெட்டு போயிட்டேன் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் மீது சந்தேகப்படக்கூடியவும் பெற்றோர்களும் இருக்காங்க. அப்போ இந்த காதல் உணர்வுங்கிறது ஒன்று ஏற்பட்டுவிட்டால் அது அவர்களுடைய இறப்பு வரை தொடர்ந்து ஒரு வேதனையாகவோ அல்லது பாரமாகவோ இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை திருமணம் செய்துவிட்டாலும் கூட, அவர்கள் காதலித்தவர்களே திருமணம் செய்துவிட்டாலும் கூட அவர்கள் ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். நான் வந்து இவங்க பேச்சை கேட்காமல் நான் இப்படி பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு தோணும். அப்போ அதற்கு என்ன செய்யணும்னா அவர்களுக்கு மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு உளவியல் சிகிச்சை கொடுத்து நீங்கள் கனவு வாழ்க்கை என்பது வேறு நினைவு வாழ்க்கை என்பது வேறு என்பதை வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் நினைப்பாங்க இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட்டுங்கிறது எது, வாழ்க்கையை பற்றியா அல்லது சிலபஸ்ஸு படிப்பு பேசுறது பற்றியா? ஒரு நுண்ணறிவு அப்படிங்கிறது தொழில் சார்ந்து, பணம் சார்ந்து, வாழ்க்கை சார்ந்து, சமூகம் சார்ந்து, தனி மனித உணர்வு சார்ந்தது. அழகாக பேசுகிறாங்கிறதுக்காக அவர்கள் மனிதரை புரிந்து கொண்டார்கள் என்று பொருள் அல்ல. பல பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை குறையே சொல்லக்கூடாது என்று வளர்த்தி மிகப்பெரிய குறை சொல்லும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. குறையே சொல்லிக்கொண்டு இருந்தாலும் அது மிகப்பெரிய குறையாக மாறிவிடும். அப்போ வாழ்க்கை என்பது பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் செல்லக்கூடிய ஒரு மெல்லிய பாதை, அதுதான் நாங்கள் வந்து அறிவு பாதை பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம். அதன் மூலம் தான் அவர்களை மாற்றியமைக்க முடியும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.